வீரன் தனது சர்வையை முடித்துவிட்டு மாணவர்கள் தங்கும் இடம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மறுபக்கம் மாணவர்கள் அனைவரும் சென்று 85% மட்டுமே பீஸ்டுகளையும் டீமன்களையும் சர்வை எடுத்துக்கொண்டு அவர்களும் தங்கும் இடத்துக்கு சென்றார்கள். அப்போது மனோஜ், சேகர் மற்றும் லோகேஷ் மூவரும் தீரனை கிண்டல் செய்தார்கள். அவர்களை எதிர்த்து பிரகாஷ் மற்றும் குரு பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அனைவரும் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார்கள். அப்போது மகேஷ் வேகமாக அந்த தங்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு பிந்து சவிதாவிற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவன் சிறிது நேரம் பிந்துவை தப்பான பார்வையில் பார்த்துக் கொண்டே இருந்தான். அந்த சமயம் அனைத்து மாணவர்களும் அங்கு வந்ததால் தனது பார்வையை மாற்றிக்கொண்டு தனது உடைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அதை பார்த்த சில மாணவர்களும் அவர்களது உடைகளை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்கு பக்கத்தில் இருக்கும் ஆற்றுக்கு சென்றார்கள். மாணவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கும் அந்த ஆற்றுக்கும் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மற்றும் சில மாணவர்கள் அங்கு இருக்கும் காட்டை சுற்றி பார்க்கலாம் என்று கிளம்பினார்கள். சில ஆண் மாணவர்கள் சென்று அங்கிருந்த ஆற்றில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது மகேஷிற்கு திடீரென்று பிந்து தங்குமிடத்தில் அவள் தனியாக இருப்பதை உணர்ந்தான். அவன் திரும்பி தனது நண்பர்களை பார்த்தான். அனைவரும் இப்போதைக்கு வருவதாக தெரியவில்லை. அதை மனதில் கொண்டு அங்கிருந்து முதல் ஆளாக தங்குமிடத்திற்கு கிளம்பினான் மகேஷ். அப்போது மாத்தேஷ் மகேஷை பார்த்து, டே எங்கடா போற, வாடா இன்னும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் என்று கூறினான். இல்ல இல்லடா, நீங்க குளிச்சுட்டு பொறுமையா வாங்க, நான் நம்ம இடத்துக்கு போறேன் என்று பதட்டத்துடன் கூறினான் மகேஷ். அதை பார்த்த மற்ற மாணவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. ஆனால் மாத்தேஷிற்கு மகேஷ் மீது ஒரு சந்தேகம் வந்தது. ஏனென்றால் மகேஷ் இதற்கு முன்பு இதுபோல நடந்து கொண்டது இல்லை, இப்படி பேசியதும் இல்லை. மாத்தேஷ் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மகேஷ் வேக வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். அதை பார்த்த மாத்தேஷ் மனோஜை பார்த்து, ஏன் மச்சான், என்னடா மகேஷ் ஏதோ வித்தியாசமா பண்றான், அவன் இப்படி எல்லாம் பதட்டமா பேச மாட்டானே, அவனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன என்று கேட்டான். தெரியல மச்சான், அவனுக்கு குளிக்க பிடிக்கல போல. சரி விடுவா, நம்ம என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் நம்ம அங்க போயிட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் என்று கூறினான் மனோஜ். அதுவும் சரிதான், அவன் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் பாத்துக்கலாம் என்று கூறினான் மாத்தேஷ். இதையெல்லாம் மகேஷ் அங்கிருந்த ஒரு மரத்திற்கு பின் ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தான். அதன் பிறகு மகேஷ், அப்போ நம்ம பசங்க இப்போதைக்கு நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்க, அப்போ நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு போனா நம்ம நினைச்சதை பண்ணிடலாம். சே, என்ன இது, ஏதோ கழுத்துல கடிக்கிற மாதிரி இருக்கு என்று நினைத்து கழுத்தில் ஒரு அடி அடித்து சொரிந்து விட்டு அங்கிருந்து வேகமாக அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றான். அப்போது மாணவர்கள் தங்கும் இடத்திற்கு முன்பு ரோஷினி நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த மகேஷ், என்னடா இது, நம்ம கேப்டன் வேற இங்க நின்றுட்டு இருக்காங்க, இப்ப நம்ம எப்படி உள்ள போறது என்று நினைத்துக் கொண்டே சென்றான். அப்போது ரோஷினி மகேஷை பார்த்து விட்டு, என்னடா மகேஷ் நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, உனக்குதான் தண்ணினா பிடிக்கும்ல, நல்லா விளையாடிட்டு பொறுமையா வர வேண்டியதானே என்று கூறினாள். அதை கேட்ட மகேஷ், இல்ல கேப்டன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் வந்துட்டேன், பசங்க இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க என்று பதட்டத்துடன் கூறினார். அப்படியா, சரி சரி உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம் என்று கூறினாள் ரோஷினி. அப்போது இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு நித்யா வந்தாள். அவள் ரோஷினியை பார்த்து, எனக்கும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு ரோஷினி, நீ என் கூட வர்றியா, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம், எனக்கு குளிச்சா சரியா இருக்கும்னு தோணுது என்று கூறினாள். அதை கேட்ட ரோஷினி, இல்ல நித்யா, இப்ப பாதி பசங்க குளிக்கவும் பாதி பேர் நம்ம பொண்ணுங்களோட பக்கத்துல சுத்தி பார்க்கவும் போயிருக்காங்க, அதனால இங்க பாதுகாப்புக்கு ஆள் இல்ல, அதோட முக்கியமா பிந்து வேற சவிதாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்ய நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால நீ போயிட்டு வாமா, இல்லனா உள்ள வெயிட் பண்ண, பசங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம போலாம் என்று கூறினாள். அதுவும் சரிதான் ரோஷினி என்று கூறிவிட்டு நித்யா உள்ளே செல்ல திரும்பினாள். ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதுடா, இப்போ நம்ம கேப்டன் மட்டும் நித்யாவை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பிந்து சவிதா மட்டும்தான் இங்கே இருப்போம், அப்போ நம்ம நினைச்சது நடந்துரும், அப்போ முதல்ல இவங்க அனுப்புறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் என்று நினைத்தான் மகேஷ். அப்போது மகேஷ் நித்யாவை பார்த்து, ஒரு நிமிஷம் நித்யா என்று கூறிவிட்டு ரோஷினியை பார்த்து, ஏன் கேப்டன், அதான் நான் இங்க இருக்கேன்ல, நான் பிந்துவையும் சவிதாவையும் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்களேன் என்று கூறினான். அதை கேட்டதும் ரோஷினி சிறிது நேரம் யோசித்தாள். அதன் பிறகு அவள் மகேஷை பார்த்து, சரி மகேஷ், நீ இங்கிருந்து அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கோ, அப்புறம் பிந்துக்கு ஏதாவது தேவைன்னா அதுக்கு உதவி செய், சரியா, நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் என்று கூறினார். அதை கேட்டதும் மகேஷிற்கு உச்சக்கட்ட சந்தோஷமாக இருந்தது. அவன் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், சரிங்க கேப்டன் என்று கூறினார். அதை கேட்டதும் ரோஷினியும் நித்யாவும் அங்கிருந்து சென்றார்கள். அப்போது மகேஷ் வேக வேகமாக அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்குள் சென்றான். மறுபக்கம் தீரன் தனது ஓநாயை அழைத்துக் கொண்டு சிறிது தூரம் வந்துவிட்டு அங்கிருந்த ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை பார்த்து அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தான். சே, மனுஷன் என்னதான் புதுசு புதுசா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாலும் இந்த இயற்கை அழகுக்கு ஈடு இணையே இல்லப்பா, இந்த ஊர்ல மனுஷங்க இல்ல, ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, ஆனா நீர்வீழ்ச்சி இருக்கு,
அழகான மரங்கள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இல்லாம இயற்கையினால வாழ முடியும், ஆனா இயற்கை இல்லாம நம்மளாலதான் வாழ முடியாது என்று தனக்குள் பேசிக்கொண்டு அங்கிருந்து விழுகும் நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் தீரன். அப்போது தனது வாரியர் லெவல் ஓனாய் அவனுக்கு அருகில் வந்து அவனை முட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்த தீரன் தனது ஓனாயை பார்த்து, என்னடா ஏன்டா அப்படி உட்கார விடாம தள்ளிட்டே இருக்க என்று கேட்டான். அப்போதும் அந்த ஓனாய் அந்த பக்கம் அவர்கள் செல்லும் வழியை பார்த்தது. தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் தீரனை முட்டியது. அப்போது தீரன் ஓனாயை பார்த்து, சரி சரி போலாண்டா சாமி, சும்மா முட்டிட்டே இருக்காத, கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிக்க விடுறியா, அங்க அவனுங்கதான் என்ன நிம்மதியா விடாம அது இதுன்னு பேசுறாங்கன்னு பார்த்தா நீ அவனுங்கெல்லாம் மிஞ்சிருவ போல என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அப்போது இருவரும் மீண்டும் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். தீரன் அங்கு சுற்றியும் பார்த்து கொண்டே சென்றான். மறுபக்கம் ரோஷினியும் நித்யாவும் தனியாக ஒரு குளிக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அங்கு யாருமே இல்லை. அந்த தண்ணீர் ஓடும் பாதையில் தான் கடைசியில் அவர்கள் காலேஜை சேர்ந்த சில மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நித்யா குளிக்க ஆற்றுக்குள் இறங்கினாள். அப்போது ரோஷினியும் குளிக்க சென்றார். திடீரென்று அவளுக்கு குளிக்க விருப்பம் இல்லை. அப்போது நித்யா ரோஷினியை பார்த்து, வா ரோஷினி, ரெண்டு பேரும் குளிக்கலாம் என்று கூறினாள். இல்ல நித்யா, எனக்கு அவ்வளவு டயர்டா இல்ல, நீ குளிமா, நீ குளிச்சுட்டு வா, நம்ம போலாம் என்று கூறினாள் ரோஷினி. நித்யாவும் சரி என்றவாறு சிறு புன்னகையோடு தலையசைத்து விட்டு குளிக்க ஆரம்பித்தார். அப்போது ரோஷினி தனது ப்ரொடக்ஷன் கவர் ஷீல்டை நித்யா குளித்துக் கொண்டிருக்கும் இடத்தில் போட்டு விட்டாள். அது நித்யாவிற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் அப்படி செய்துவிட்டு அங்குமெங்கும் சென்று வேடிக்கை பார்த்தாள். அப்போது அங்கு ஒரு நீர்வீழ்ச்சி இருப்பதை பார்த்தாள் ரோஷினி. சே, இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளவு அழகா இருக்கு, இதுல இருந்துதான் இங்க தண்ணி வருது போல, மனுஷங்க தான் நான் அவனுக்கு தண்ணி தர மாட்டேன், இவனுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க, ஆனா இயற்கை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி தான் கொடுக்குது, அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் தேவையான அளவு சேமிச்சு வச்சா இன்னும் நல்லா இருக்கும், ஆனா நம்ம தான் அதெல்லாம் பண்ண மாட்டோமே என்று தனக்குள் பேசிவிட்டு அங்கிருக்கும் நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். மறுபக்கம் மகேஷ் மாணவர்கள் தங்கும் இடத்திற்குள் வேகமாக சென்று தனது உடைகளையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு வந்து பிந்துவுக்கு அருகில் நின்றார். அப்போது அவனை பார்த்த பிந்து, என்ன மகேஷ் குளிச்சுட்டு வந்தியா, எங்க ரோஷினி இருந்தாலே அவளை காணோம் என்று கேட்டாள். அது கேப்டன் நித்யாவை கூட்டிட்டு குளிக்க போயிருக்காங்க, அதனாலதான் உனக்கும் சவிதாக்கும் பாதுகாப்பு கொடுக்கவும், உனக்கு உதவி ஏதாவது வேணும்னா அதை செய்யவும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க என்று கூறினான் மகேஷ். ஓ அப்படியா, சரி சரி மகேஷ், நானும் போய் குளிக்கணும், பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போய் குளிக்கணும்டா, ரொம்ப டயர்டா இருக்கு, அதுவும் இல்லாம பக்கத்துல ஏதோ ஆறெல்லாம் இருக்காமே, அதெல்லாம் போய் பாக்கணும் என்று கூறினாள். சரி சரி பிந்து, உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து உதவி செய்யறேன் சரியா என்று சிறு புன்னகையுடன் கூறினான் மகேஷ். அப்போது பிந்து சிறு புன்னகையுடன் சரி என்றவாறு தலையசைத்தாள். அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து நின்றான் மகேஷ். சே, பிந்து நம்ம கிட்ட எவ்வளவு நல்லா பேசுறான், இவளையா நம்ம தப்பா பார்த்தோம், இதெல்லாம் தப்பு, அதனால நம்ம எதுவும் தப்பான விஷயம் பண்ணக்கூடாது, நம்ம நம்மளோட மனசை கட்டுப்படுத்தி வைக்கணும் என்று நினைத்தான் மகேஷ். அப்போது பிந்து உள்ளிருந்து மகேஷை அழைத்தாள். மகேஷ் மகேஷ், கொஞ்சம் உள்ளவாடா, எனக்கு ஒரு உதவி வேணும்டா என்று கூறினாள். அதை கேட்டதும் மகேஷ் வேகமாக ஓடி சென்று பிந்துவை பார்த்தான். அவள் தனது நெற்றியிலிருந்து வரும் வேர்வையை எடுத்து அந்த பக்கம் போட்டுவிட்டு அவளது கூந்தலை ஒதுக்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து மகேஷிற்கு மீண்டும் தப்பான பார்வை ஆரம்பித்தது. அவன் பிந்துவை தப்பான பார்வையில் பார்த்து கொண்டே இருந்ததால் அவனுக்கு அவள் பேசுவது கேட்கவில்லை. அப்போது பிந்து மகேஷை பார்த்து, டே மகேஷ், உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பாத்துட்டே நிக்கிற, போ போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா போ என்று கத்தினாள். அதை கேட்டதும் மகேஷ் அந்த பார்வையிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு பக்கெட்டை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்க ஓடினான். அப்போது மகேஷ் தன்னை பார்த்து கொண்டிருந்ததை நினைத்த பிந்து, இவன் எதுக்கு நம்மளை இப்படி கண்ணிமைக்காம பாத்துட்டே இருக்கான், சரி அவன் தற்செயலா பாத்திருப்பான், அதை போய் நம்ம தப்பா நினைக்க கூடாது என்று நினைத்து விட்டு சவிதாவிற்கு தனது மந்திரத்தால் சில மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மகேஷ் வேகமாக சென்று மாணவர்கள் குளிக்கும் இடத்திற்கு அருகில் இருந்த தண்ணீரில் ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடினான். அதை அங்கிருந்த மாதேஷ் பார்த்து விட்டான். ஆனால் அவன் மகேஷை அழைத்து ஏதும் கேட்கவில்லை. இவன் என்ன இவ்வளவு அவசர அவசரமா வந்து தண்ணி எடுத்துட்டு போறான், அப்படி என்ன அவசரம், சரி பிந்து எதுக்காவது தண்ணி கேட்டிருப்பா, அதனாலதான் எடுத்துட்டு போறான் போல என்று நினைத்தான் மாதேஷ். மகேஷ் வேகமாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்று பிந்துவிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட பிந்து, ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ், நீ நான் நினைச்சதை விட ரொம்ப வேகமாவே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்ட என்று சிறு புன்னகையுடன் கூறினார். சரி இந்த தண்ணி எதுக்கு பிந்து என்று கேட்டான் மகேஷ். இது நம்ம சவிதாவோட காயத்தை கழுவுறதுக்கு தாண்டா, அதுக்குதான் தண்ணி கேட்டேன் என்று கூறிவிட்டு தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் பிந்து. அப்போது மகேஷ் பிந்துவை தப்பான பார்வையில் பார்த்தான். அப்போது மகேஷ், இன்னும் ஏண்டா பாத்துட்டே இருக்க, போ போய் அவளை தொடு போ, இதுக்கு மேல உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது, போடா போ அவளை தொடு போ என்று நினைத்தான். அப்போது பிந்து யதார்த்தமாக மகேஷை பார்த்தாள். அவன் ஒரு காம பிசாசு போல பிந்துவை பார்த்து கொண்டே இருந்தான்.
அப்போது பிந்து அவன் யதார்த்தமாக பார்க்கிறானா இல்லை வேண்டுமென்றே பார்க்கிறானா என்று சோதிப்பதற்கு, டே மகேஷ், இந்த தண்ணியை என்னால தூக்க முடியலடா, நீ கொஞ்சம் தூக்க உதவி செய்யறியா என்று கேட்டாள் பிந்து. அப்போது அவன் வேகமாக சென்று பக்கெட்டோடு சேர்த்து பிந்துவின் மேல் உரசினான். அப்படியே அவள் கைகளையும் காமத்தோடு பிடித்து நசுக்கினான். அப்போது பிந்து அந்த பக்கெட்டை கீழே போட்டுவிட்டு திரும்பி பலார் என்று மகேஷின் கன்னத்தில் அறைந்தாள். அப்போது மகேஷ் குணத்தில் ஒரு மிருகம் போல மாறி பிந்துவின் கைப்பக்கம் இருந்த உடையை கிழித்துவிட்டு அவள் மீது கை வைக்க சென்றான். அதை பார்த்து பிந்து திகைத்து போனாள். அப்போது அவளால் ஏதும் செய்ய முடியவில்லை. அவன் மிகவும் வலிமையாக இருந்ததால் அவன் பிந்துவை கட்டியணைக்க முற்பட்டான். பிந்து மகேஷை இதுபோல் பார்த்ததே இல்லை. அவளுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த சமயம் மகேஷ் பிந்துவின் கையில் மறுபக்கம் இருந்த உடையையும் கிழித்து விட்டான். அதை பார்த்த பிந்து கத்தி கதறி அழுவதற்கு ஆரம்பித்தாள். சவிதாவிற்கு மயக்கமடைய செய்து மருத்துவம் செய்து கொண்டிருந்தாள். அவளாலும் பிந்துவிற்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லை. ஒரு பக்கம் ரோஷினியும் நித்யாவும் குளித்துவிட்டு தங்குமிடத்திற்கு மெதுவாக வந்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் குளித்துக் கொண்டிருந்த சில மாணவர்கள் அங்கிருந்து கிளம்பி மெதுவாக தங்குமிடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். தீரனும் தனது ஓனாயிடம் பேசிக்கொண்டே மாணவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு மெதுவாக வந்து கொண்டிருந்தான். தீரன் ஏன் தன் நண்பர்களை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவன் ரோஷினி மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தான். அவள் எது வந்தாலும் தனது நண்பர்களை காப்பாற்றி விடுவாள் என்று முழுமையாக நம்பினான். அதனால் அவன் வேடிக்கை பார்த்துக் கொண்டே மெதுவாக வந்து கொண்டிருந்தான். மகேஷிற்கு நடக்கப் போகும் அவமானம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் திருப்பங்கள் என்ன? மகேஷ் குணத்தால் ஒரு மிருகம் போல மாறி பிந்துவுடன் தப்பாக நடக்க முற்பட்டான். அப்போது பிந்து கத்தி கதறி அழுவதற்கு ஆரம்பித்தாள். அப்போது குளிக்க சென்ற மாணவர்களும் தங்குமிடத்திற்கு வந்தார்கள். ரோஷினியும் நித்யாவும் வந்தார்கள். அத்துடன் சுற்றி பார்க்க சென்ற சில மாணவர்களும் அங்கு வந்தார்கள். அங்கு அனைவரும் வந்ததும் சவிதாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று வந்தார்கள். அப்போது அங்கு பிந்து சத்தமிட்டு கத்திக் கொண்டிருப்பதை பார்த்த மாணவர்கள் பீஸ்ட் தான் ஏதோ ஒன்று வந்துவிட்டது போல என்று எண்ணிக்கொண்டு வேகமாக வந்து பார்த்தார்கள். அப்போது இந்த மிருகத்தின் குணம் கொண்ட மகேஷ் பிந்துவிடம் தப்பாக நடக்க முற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அனைவரும் திகைத்து போனார்கள். குரு வேகமாக வந்து மகேஷை இழுத்துவிட்டு அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று நாலு அறை அறைந்துவிட்டு தனது ஜாக்கெட்டை கலற்றி பிந்துவுக்கு கொடுத்தான். பிந்துவும் அழுது கொண்டே அந்த ஜாக்கெட்டை வாங்கி போர்த்தி கொண்டு அங்கிருந்து பக்கத்து அறைக்கு சென்றாள். அப்போது அதை பார்த்த மாதேஷ் வேகமாக மகேஷை நோக்கி சென்று அவனும் கன்னத்தில் மாறி மாறி அடித்துவிட்டு, உன்னெல்லாம் நினைச்சா எங்களுக்கு வெக்கமா இருக்குடா, உன்னால எங்க காலேஜுக்கே அசிங்கண்டா, ஒரு பொண்ணு கிட்ட எப்படிடா கேவலமா நடந்துக்கிற, உன்னெல்லாம் நம்பி பாதுகாப்பு விட்டுட்டு போனோம் பாத்தியா, எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும்டா என்று கூறிவிட்டு மீண்டும் இரண்டு அறை அறைந்தார். அப்போது ரோஷினி அவளது ஐஸ்லாக் சக்தியை வைத்து மகேஷை கட்டி வைத்தாள். அப்போது ரோஷினி மகேஷிற்கு அருகில் சென்று, உன்னெல்லாம் எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே வாய் கூசுதுடா, நீலாம் என்ன பிறவினே தெரியல, ஒரு மிருகத்தை பாதுகாப்புக்கு போட்டா கூட அது அந்த இடத்துல விசுவாசமா இருக்கும்டா, ஆனா நீ பாதுகாப்பா இருக்க வேண்டிய பொண்ணுக்கே இப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்க பாத்தியா, நீ எல்லாம் உயிரோட வாழவே தகுதி இல்லாதவன்டா என்று கூறினார். அப்போது அதை கேட்டதும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல் உணர்ந்தான் மகேஷ். டே டே என்னடா எல்லாரும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் என்னடா என்று கத்தினான். அப்போது குரு மகேஷின் கன்னத்தில் மீண்டும் ஒரு அறை அறைந்து, டே நாய, நீ என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கடா, இதுக்கு மேல நீ கேவலமானவன்னு சொல்ல வேற என்ன உதாரணம் வேணும், என் நண்பன் தீர மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தான்னா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டடா, ஏதோ உன் நல்ல நேரம், இப்ப அவன் இங்க இல்ல என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு அறை அறைந்து விட்டு ரோஷினியை பார்த்து, என்ன ரோஷினி இதெல்லாம், உங்க காலேஜ் பையன் இப்படி பண்ணிருக்கான், இதுக்கு என்ன பதில் சொல்ல போற, எங்க காலேஜ் பசங்களுக்கும் உங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கு, அதெல்லாம் இல்லேன்னு சொல்லல, ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சதும் எனக்கு அப்புறம் அவன் அரைஞ்சது உங்க காலேஜ் பையன் தான், அதனால நான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன், அதனால நான் இந்த நாய்க்காக உங்க காலேஜ் பசங்களை தப்பா பேச தயாரா இல்ல, ஆனா இவனுக்கு நீ சரியான தண்டனை கொடுக்கணும், நீ குடுக்கற தண்டனை இனி பொண்ணுங்க மேல கை வைக்கணும்னு நினைக்கிற எந்த காலேஜ் பசங்களா இருந்தாலும் பயப்படணும் என்று கூறினான். அப்போது அதை கேட்ட மாதேஷ், ஆமா கேப்டன், குரு சொல்றதுதான் சரி, நீங்க குடுக்க போற தண்டனை இனி தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு கூட பயம் வரணும் என்று கூறினான். ரோஷினி அனைவரையும் பார்த்து, கண்டிப்பா என் தண்டனை அவனுக்கு கடுமையானதா தான் இருக்கும், ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, இப்போதைக்கு இந்த நைட் இவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காதீங்க, நாளைக்கு காலையில இவனுக்கு கொடுக்க போற தண்டனை ரொம்ப கடுமையானதா இருக்கும் என்று கூறிவிட்டு அனைத்து பெண்களையும் பார்த்து, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், இந்த ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டதுக்காக நீங்க மத்த பசங்களை தப்பா நினைக்க வேணாம், நம்ம பசங்க தான் நமக்கு பாதுகாப்பு, வீரமான புலிகள் இருக்க கூட்டத்துலதான் ஒரு குள்ளநரியும் இருக்கும், அது மாதிரிதான் நம்ம கூட்டத்துல இந்த மகேஷ் இருக்கான் என்று கூறினார். அப்போது அதை கேட்ட அனைவரும் ஆம் என்றவாறு தலையசைத்து விட்டு நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது மாதேஷ் தனசேகர் மற்றும் நரேஷை பார்த்து, டே நீங்க ரெண்டு பேரும் இந்த நாயை தூக்கி ஓரமா கட்டிவீங்கடா,
என்று உத்தரவிட்டான். அந்த இருவரும் திரும்பி ரோஷினியை பார்த்தார்கள். ரோஷினியும் ஆம் என்றவாறு தலையசைத்தாள். அதை பார்த்ததும் இருவரும் மகேஷை தூக்கி கட்டி வைத்து ஓரமாக தூக்கி எறிந்தார்கள். மகேஷ் அனைவரையும் பார்த்து, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சு விட்டுருங்க. உண்மையாவே எனக்கே தெரியாமதான் இந்த தப்பு நடந்துருச்சு. இதுதான் உண்மை, என்னை யாராவது நம்புங்க என்று கத்தி கதறினான். அப்போது அனைவரும் படுத்து உறங்க சென்று விட்டார்கள். ரோஷினி மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவள் கோபமாக மகேஷை பார்த்து விட்டு திரும்பி தனசேகர் மற்றும் நரேஷை பார்த்தாள். ரோஷினி என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்ட தனசேகர் மற்றும் நரேஷ் மகேஷிற்கு அருகில் சென்று அவன் மூக்கில் ஒரு குத்தும் வயிற்றில் இரண்டு குத்தும் குத்திவிட்டு, இனி நீ சத்தம் போட்டனா இன்னைக்கு நைட்டே உன் உயிர் உன் உடம்பு விட்டு போயிரும், பாத்துக்கோ. உன்னை அடிச்சு கொல்ற சக்தி எங்ககிட்ட இருக்கு. இருந்தாலும் கேப்டன் நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொன்னதுனால கோபத்தை அடக்கிட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம கத்தி இப்பவே அடிபட்டு செத்துறாத என்று கூறினான் தனசேகர். அந்த அடி வாங்கிய பிறகு அவன் சத்தமே இல்லாமல் முகத்தில் இரத்த காயத்தோடும் கன்னத்தில் குருவின் கைரேகை பதிந்ததோடும் தலையை தொங்க போட்டு அமைதியாக நின்றான். அதை பார்த்த பிறகுதான் ரோஷினி அங்கிருந்து சென்றாள். அப்போது ரோஷினி அவள் காலேஜில் இருந்து இரண்டு மாணவர்களையும் பியூர் காலேஜில் இருந்து இரண்டு மாணவர்களையும் காவலுக்கு நிற்க அறிவுறுத்தி விட்டு அவள் தூங்குவதற்கு சென்றாள். அப்போது பியூர் காலேஜை சேர்ந்த குரு மற்றும் பிரகாஷும் மறுபக்கம் இம்பீரியர் காலேஜை சேர்ந்த மாதேஷ் மற்றும் மனோஜும் காவலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது நள்ளிரவானது. அப்போது தூரத்தில் இருட்டுக்குள் யாரோ நடந்து வருவது போல தெரிந்தது. அதை பார்த்த மாதேஷ், ஏய் யார் அங்கு நடந்து வருது என்று சத்தமிட்டு கேட்டார். நான் தான் தீரன், யாரும் பயப்படாதீங்க, நான் தான் வர்றேன் என்று தீரன் கூறிக்கொண்டே தனது ஓநாயுடன் வந்தான். தீரனின் சத்தம் கேட்டதும் அனைத்து மாணவர்களும் தூக்கத்தில் இருந்து எழுந்தார்கள். தீரன் அங்கு சென்றதும் தனது ஓநாயை ஓய்வெடுக்க அறிவுறுத்தி விட்டு அங்கு வந்து தனது உயிரான உறவுகளான குரு, ரோஷினி, பிந்து மற்றும் நித்யாவை முதலில் தேடினான். அப்போது குரு, ரோஷினி மற்றும் நித்யா அங்கு வந்து நின்றார்கள். பிந்து அங்கு இல்லாததை கண்டு தீரன் அவள் தூங்கிவிட்டால் போல் இருக்கிறது என்று எண்ணினார். அப்போது தீரன் குருவிடம் பிந்துவை பற்றி கேட்டறிய சென்றான். அப்போது பிந்து மற்றொரு ரூமிலிருந்து வேகமாக ஓடி வந்து தீரனை கட்டியணைத்துக் கொண்டு அழுவதற்கு ஆரம்பித்தாள். அதை பார்த்த தீரன் அதிர்ச்சியடைந்தான். அவன் முதலில் தான் பிந்துவை அழைத்து செல்லாததுக்குத்தான் அவள் அழுகிறாள் என்று எண்ணினான். அதன் பிறகு பிந்து தனது உடையை கூட மாற்றிக்கொள்ளாமல் குருவின் ஜாக்கெட்டை போட்டிருப்பதை பார்த்ததும் தான் தீரனுக்கு தெரிந்தது இங்கு ஏதோ தப்பு நடந்துள்ளது என்று. பிந்து தீரனை கட்டியணைத்து அழுவதை பார்த்து அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் ஷாக் ஆனார்கள். இதற்கு முன்பு பிந்துவும் இதுபோல நடந்து கொண்டதில்லை, தீரனும் இதுபோல நடந்து கொண்டதில்லை. தீரன் அனைத்து பெண்களோடும் பேசுவான், ஆனால் அவன் தனது எல்லையையும் கண்ணியத்தையும் மீற மாட்டான். அதனால்தான் தீரனுடன் அனைத்து பெண்களும் பழக வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்போது பிந்துவும் திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்தது போல் உணர்ந்து தீரனை விட்டு ஒரு அடி தள்ளி நின்றார். அப்போது தீரன் அனைவரையும் பார்த்து, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு யாராவது சொல்லுங்கப்பா. பிந்து தான் சொல்ல முடியாம இருக்கா, நீங்க யாராவது எங்கிட்ட சொல்லலாம்ல என்று கோபமாக கேட்டார். அப்போது பிந்து தீரனை பார்த்து, இனிமே நீ என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டேல தீரா, இவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு தீரா, அதனாலதான் கேக்குறேன், இனிமே நீ என்ன விட்டுட்டு போக மாட்டேல என்று கண்ணீரில் கண்கள் ததும்ப கேட்டாள். அதை கேட்டு தீரனும் பிந்துவுக்கு சத்தியம் செய்தாள். அப்போது அதை கேட்டதும் பிந்துவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அதன் பிறகு அவள் ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். அப்போது பிரகாஷ் தீரனை பார்த்து, இங்க என்ன நடந்துச்சு நான் உனக்கு சொல்றேன் தீரா என்று கூறினான். சொல்லு பிரகாஷ், என்னாச்சு என்று கேட்டான் தீரன். அப்போது பிரகாஷ் அங்கு நடந்ததை முதலிலிருந்து கடைசி வரை எடுத்துரைத்தான். அதை கேட்டதும் தீரனின் கோபம் உச்சத்தை தொட்டது. அவன் அந்த மகேஷை தேடினான். அவன் ஒரு ஓரமாக கட்டி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த தீரன், இந்த நாய் எதுக்கு இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்க, இன்னும் சில பெண்களோட வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்றதுக்கா, இவனை இப்பவே இங்கேயே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன் என்று கூறிவிட்டு தனது நெருப்பு சக்தியை கையில் எடுத்தான். அதை பார்த்த தனசேகர், குரு, மாதேஷ், மனோஜ், பிரகாஷ் மற்றும் நரேன் ஆறு நபர்களும் தீரனை தடுக்க முற்பட்டார்கள். அப்போதும் தீரன் துள்ளி குதித்துக் கொண்டு அந்த நெருப்பு சக்தியை எடுத்து கையில் வைத்திருந்தான். கிட்டத்தட்ட தீரன் அந்த நெருப்பு சக்தியை மகேஷ் மீது தாக்குவதற்கு முற்பட்டு விட்டான். தீரன் அடக்க முடியாத கோபத்தில் இருந்ததால் அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை. அவன் ஆறு நபர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தனது நெருப்பு சக்தியை வைத்து மகேஷை எரிக்க சென்றான். அப்போது ரோஷினி மகேஷிற்கு முன்பு நின்று, தீரா முதல்ல இந்த நெருப்பு சக்திய உள்ளவை, ஏன்னா நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி அமைதிப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ நீ உன் நெருப்பு சக்தியால அவனை கொன்னா அதுக்கப்புறம் என் பேச்சுக்கும் என் வார்த்தைக்கும் என்ன மரியாதை சொல்லு என்று கேட்டாள். அதை கேட்டதும் தீரன் தனது நெருப்பு சக்தியை அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே தரையில் வீசினான். அந்த நெருப்பு 20 அடி ஆழம் வரை பாதிப்பை உருவாக்கியது. இதுக்கு மேல என்ன தண்டனை ரோஷினி நீ அவனுக்கு கொடுக்க போற, அவன் கூட பழகின பொண்ணுகிட்டே அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான், நீ என்னடானா அகிம்சையில அவனுக்கு 2 அடி மட்டும் அடிச்சு ரத்த வர வச்சுட்டு விட்டுருக்க. எனக்கு இப்படி அகிம்சையெல்லாம் தெரியாது ரோஷினி, அடிச்சா அடிக்கணும், தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கணும், அந்த தண்டனை அடுத்த வாட்டி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொலை நடுங்கணும், அதை விட்டுட்டு மூஞ்சிய உடைக்கணும் வாயை கிழிக்கணும் இருந்தா
தப்பு அதிகமாக தான் ஆகும். நம்ம தண்டனை எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் தப்புகளும் குறையும். தப்பு பண்ணுற நாய்களும் அடங்குவாங்க. சரியா, சில தப்புகளுக்கு நீ கொடுக்குற மாதிரி சாதாரண தண்டனை போதும் தான், ஆனால் இவனை மாதிரி நாயங்க பண்ணுற தப்புக்கு மரண தண்டனை தான் சரியானதாக இருக்கும் என்று கோபத்தின் உச்சத்தில் கூறிவிட்டு நின்று கொண்டிருந்தான் தீரன். அதை கேட்ட ரோஷினி, நீ சொல்றது சரிதான் தீரா, இப்போதைக்கு நான் தான் தண்டனை கொடுக்காம இருக்கேன் தீரா. அதுக்கு காரணம் பிந்து தாண்டா, அவ இப்போதைக்கு ரொம்ப உடஞ்சிருக்கா, அவளை கொஞ்சம் தைரியப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா மத்ததை பாத்துக்கலாண்டா, அவனுக்கு நான் நாளைக்கு தண்டனை கொடுக்கறேன்னு சொன்ன என்று கூறினாள். அதை கேட்டதும் தீரன் கோபம் சற்று தணிந்தது. அவன் பிந்துவை பார்த்து, நீ எதுக்கும் கவலைப்படாத பிந்து, உனக்கு என்ன ஆனாலும் நாங்க உன் கூட இருக்கோம். இப்படி சில நாயங்க பண்றதால எல்லா பசங்களையும் நீ தப்பா நினைச்சிடாத, இங்க நல்லவங்க தான் அதிகம், இவனை மாதிரி கேவலமானவெல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சரியா என்று கூறிவிட்டு அனைத்து பெண்களையும் பார்த்து, நீங்க எல்லாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களை எல்லாம் பாத்துக்க நானும் இங்க இருக்க எல்லா பசங்களும் இருக்கும், அதே மாதிரி நீங்களும் உடஞ்சு போயிடக்கூடாது. உங்க மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க எந்த லெவலுக்கும் இறங்கி அவங்களை அடிங்க, ஏன் முடிஞ்சா கொல்ல கூட தயங்காதீங்க சரிங்களா என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து பெண்களுக்கும் ஒரு தைரியம் வந்தது, தீரன் சொல்வதுதான் சரி என்று ஒரு உத்வேகம் வந்தது. அவர்கள் மகேஷை பார்த்து, இப்படியும் ஒரு கேவலமான ஜென்மம் இருக்கும் இடத்தில் இப்படி தீரன் மாதிரி ஜென்டில்மேன்களும் இருக்கிறார்கள் என்று எண்ணி மகிழ்வாக உணர்ந்தார்கள். அப்போது ரோஷினி ஜனனியை அழைத்து, நீ பிந்துவை கூட்டிட்டு போ ஜனனி, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இரு, மற்ற விஷயத்த காலையில பேசிக்கலாம் என்று கூறினார். அப்போது ஜனனி பிந்துவை அழைத்துக் கொண்டு ஒரு அறைக்கு சென்றார். அப்போது மாத்தேஷ் தீரனை பார்த்து, சரி இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தீரன் சார், இப்போ நீங்க போய் சர்வே எடுத்துட்டு வந்தீங்களே, அது எவ்வளவு சதவீதம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க பாக்கலாம் என்று கிண்டலாக கேட்டான். அப்போது தீரன் மாத்தேஷை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு தனது சர்வே ரிப்போர்ட்டை பதிவு செய்து வைத்திருந்த ஒரு டிவைஸை எடுத்து ரோஷினியிடம் கொடுத்தார். ரோஷினி அதை வாங்கி பார்த்ததும் திகைத்து போனாள். அவள் அந்த டிவைஸில் சர்வே ரிப்போர்ட் சதவீதத்தை பார்த்ததும் தீரனை பார்த்து, என்ன தீரா 100% சர்வே ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதை கேட்டதும் அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது மாத்தேஷ் வேகமாக சென்று ரோஷினியிடம் தீரன் கொடுத்த டிவைஸை வாங்கி பார்த்துவிட்டு தீரனை ஆச்சரியமாக பார்த்தான். அப்போது குரு வேகமாக ஓடி சென்று தீரனை கட்டி அணைத்துக் கொண்டு, செமாடா தீரா, நான் நினைச்சண்டா நீ எங்களை விட அதிக சதவீதத்தோட தான் சர்வே எடுத்துட்டு வருவேன்னு, ஆனா இப்படி 100% எடுத்துட்டு வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா மச்சான் என்று கூறினார். அப்போது அவனை தொடர்ந்து பிரகாஷும் தீரனை பார்த்து, நீ உண்மையாலுமே ஹீரோ தாண்டா தீரா, உன்னால எப்படிடா இது முடிஞ்சு, அதுவும் நீ தனியா போய் இப்படி செஞ்சிருக்க தாண்டா ஆச்சரியமான விஷயமே, நாங்க எல்லாரும் ஒன்னா போய 85% தான் சர்வே எடுக்க முடிஞ்சு என்று கூறினார். அப்போது தீரன் அந்த இருவரையும் பார்த்து, ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ண அவ்வளவுதாண்டா என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்டதும் பிரகாஷம் சென்று தீரனை கட்டியணைத்து பாராட்டினான். அப்போது ரோஷினியும் தீரனை பெருமிதமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். இம்பீரியர் காலேஜ் மாணவர்களுக்குள் நடக்க போகும் சலசலப்பு என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காணவிருக்கும் விறுவிறுப்பான விஷயங்கள் என்ன,